வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, கேரட் சாதம் தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன். ஒரு டேபிள்ஸ்பூன் கடுகு, ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 5-6 முந்திரி, அப்புறமா இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வந்து நெய், 2-3 டேபிள்ஸ்பூன் நெய் தேவைப்படும். இவ்வளோ தான் தேவையான பொருள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆன உடனே அதில் 2-3 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு இது பண்ணுறதுனால நம்ம வந்து நெய்யே ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை விட நெய் வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு போட்டதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி மற்ற பொருளெல்லாம் ஆட் பண்ண வேண்டிதான். கேரட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. அதனால் இது வந்து கண்டிப்பாக அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் அது லைட்டாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது அது வந்து கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால் அதை லைட்டாக வறுத்துக்கலாம். 1-2 நிமிஷம் வந்து அதை வறுத்துக்கோங்க. அது வறுப்படுற அளவுக்கு கரிஞ்சிட வேண்டாம். சாதத்துக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனால் நல்லா இருக்காது. அதனால் கரியாமல் வறுத்துட்டு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும், ரொம்ப பெரிய குழந்தைங்கன்னா 2-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன பசங்கன்னா 1 பச்சை மிளகாவே தாராளமாக போதும். அப்புறமா முந்திரி, 5-6 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா வறுத்துருங்க. நான் இன்னைக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸை வந்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதை தான் அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம கேரட் ஆட் பண்ணிடலாம். இங்கே வந்து நார்மல் ரைஸ் கூட எடுத்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவரும் நெய் இந்த கேரட்லாம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நீங்களும் பாஸ்மதி ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேரட்டை போட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அந்த நெய்யிலேயே வந்து அது நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்கி அல்வாலாம் பண்ணுற மாதிரி குழக்குளன்னு ஆயிட வேண்டாம். அங்கங்கேயா வந்து நம்ம சாப்பிடும் போது கடிப்பட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 1-2 நிமிஷம் லைட்டாக அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். நான் ரைஸ் கூட எந்த உப்புமே ஆட் பண்ணல, அதனால் இதில் தான் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் சாதத்தை கொட்டிட வேண்டியதான். உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்குறேன் ஈக்குவலாக. அந்த கீல தான் வந்து கேரட் எல்லாமே வெந்திருக்கு. நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமாவே ரைஸை வந்து என்றைக்குமே சூடாக இருக்கும் போது இதில் ஆட் பண்ணாதீங்க. அது குழஞ்சி நொறுங்கி போயிடும். ரைஸ்லாம் வடித்து ஒரு பிளேட்டில் வச்சு ஃபேனில் வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். பாருங்கள், இப்போ உதிரி உதிரியான சாதத்தை அது கூட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஈக்குவலாக நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. நல்லா கொஞ்சம் அந்த சாதம்லாம் ஹீட் ஆகி நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இறக்கிட வேண்டியதான். ரொம்ப வந்து நம்ம கிளறிடக்கூடாது, அரிசிலாம் நொறுங்கி போயிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்குது. உதிரி உதிரியாக அழகான கேரட் சாதம் வந்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம். இது வந்து கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஸ்பைஸியெல்லாம் இருக்காது. சிம்பிளான கேரட் சாதம் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட்டி சாய்ஸ்.